ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு பிடிஓ ஆஃபீஸில் தான் வந்து ஒரு புதிய வேலை வந்து வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கனா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதில் நீங்கள் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலும் சரி நீங்கள் டென்த்து டுவெல்த் டிகிரின்னு எது முடிச்சுருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மூணு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்துருக்கும் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கு எக்ஸாம் கிடையாது இதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் சுரு தான் பாருங்கள் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து ஒரு மூணு அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க ஒரே பிடிஎஃபாக ஸோ மூணு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்குமே வந்து இருக்குது பதிவு எழுத்தர் ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகிரி ஸோ அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நைட் வாட்ச்மேன் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தனித்தனியாக தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எந்த போஸ்டிங் நீங்கள் வில்லிங்கோ அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோடய ஃபோட்டோ ஒட்டி உங்களோட நேமு ஸோ ஜென்டரு தந்தை பேர் பிறந்த தேதி கல்வி தகுதி இந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சீரியை நீங்கள் வந்து இணைக்கணும் ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்ன்னு பாருங்கள் இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் ஸோ வேறு ஏதாவது ஆதாரம் இருந்துச்சுன்னா ஸோ அதையுமே நீங்கள் வந்து செல்ஃப் டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சீரியாக நீங்கள் வந்து இணைச்சி ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேரில் இல்லைனா வந்து நீங்கள் பதிவஞ்சல் மூலம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான அட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இருக்குது இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஸோ டுவெண்ட்டி நைன் ஜூலைக்குள்ளார வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கேட்டகிரினா வந்து பாருங்க பதிவு எழுத்து ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகிரி சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு படிகள்லாம் வந்து வரும் வயது வரும்போது குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதிகபட்சமாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஓசி கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே பிசி எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்டி எஸ்சிவாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றதால நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் நிபந்தனைகளாக வந்து இருக்குது கரெக்டாக நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுக்கு கீழே வந்து ஸோ அது கேட்டகிரிக்கான போஸ்டிங்குமே வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனர் ஒன் கேட்டகிரி இது வந்து பாருங்க உங்களுக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிக்கு இல்லைங்கோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன ஸோ நீங்கள் வந்து பதிவஞ்சல் மூலம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேர்லையே கூட வந்து கொடுக்கலாம் ஸோ அதுக்கான அட்ரஸ்ஸும் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைன் ஜூலைக்குள்ளே வந்து நீங்கள் சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேட்டகிரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு சாலரி லெவலில் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரி இருக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கு வயது வரம்பு வந்து பாருங்க குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக சொன்ன மாதிரி வந்து ஓசியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு ஸோ பிசிசி எம்பிசி டிஎன்சிக்கு வந்து முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்டிஎஸ்சிய வந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றதால விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே வந்து டுவெண்ட்டி நைன் ஜூலைக்குள்ளார வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரவு காவலர் கேட்டகிரி நைட் வாட்ச்மேன் கேட்டகிரி இதுக்கு வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்து ஏழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரி இருக்கும் இதுக்கு வந்து பாருங்க வயது வரும்போது உங்களுக்கு வந்து ஸோ முப்பத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஏ ட்ரூட் ஏதோ இவங்களுக்குலாம் வந்து உமன் கேட்டகிரிலாம் வந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதினால் நீங்கள் வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வரையும் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு தாலுகா வரையும் வந்து வந்துகிட்ருக்கு ஸோ மாதிரி உங்கள் மாவட்டம் வரும்போது நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இதுக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்